வர்றாங்க பாரு, கேட்டு தரந்தான் வர்றாங்க. அந்த டவர் சும்மா உள்ள பாக்குறான், அங்க வழியா இல்ல இந்த பக்கம் வழியான்னு கையில பாரு. அவர்தான் எல்லாமே வச்சிருக்கிறான், கடப்பாறு தான் அவனும் கடப்பாறு வச்சிருக்கான். கேமரா உடைச்சாலும் இப்ப இது எடுக்குது இல்ல, மத்த கேமரா இங்க இருக்கிற கேமராவும் நினைக்கல. நள்ளிரவில் ஆயுதங்களுடன் பதுங்கி பதுங்கி வந்த மர்ம உருவங்கள் கூச்சல் சத்தம் கேட்டு தப்பி ஓட்டம். முன்னாள் முதல்வரோட பிஏ வீட்டில் நடந்த இந்த கொள்ளை முயற்சி தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம்க்கு பக்கத்துல நாரைக்கிணறு அப்படின்ற பகுதியை சேர்ந்த 32 வயதான அருண் பிரகாஷ் அவர்கள் தான் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நேர்முக உதவியாளரா பணி செஞ்சிட்டு இருக்காரு. இவரோட தோட்டத்துலதான் கொள்ளை முயற்சி சம்பவம் நடந்திருக்கு. கடந்த 9 இரவு 2 அளவுல 2 கார் தோட்டத்து வீட்டு பக்கம் வந்திருக்கு. அதிலிருந்து அடையாளம் தெரியாத 8 மர்ம நபர்கள் இறங்கி இருக்காங்க. கையில கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களோட கேட்டோட கதவை திறந்து உள்ள பதுங்கி பதுங்கி வராங்க. அப்போ யாராவது இருக்காங்களான்னு நோட்டமிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள போக முயற்சி செய்யறாங்க. இந்த வீட்டுல அருண் பிரகாஷ் அவர்களோட மனைவி அருள் பிரியா அவர்களும் அவங்களோட பெற்றோர்களான செல்வகுமார் மற்றும் விஜயலட்சுமி அவர்களும் வசிச்சிட்டு இருக்காங்க. கொள்ளையர்கள் உள்ள வரத பார்த்த அருள் பிரியா அவர்கள் உடனே பதறி போய் கூச்சலிட்டு இருக்காங்க. யாரும் இல்லாத வீடுன்னு நினைச்சு உள்ள வந்த கொள்ளை கும்பல் இந்த கூச்சல் சத்தத்தை கேட்ட உடனே அங்கிருந்து சிதறி ஓடி இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா ஆயில்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டாங்க. அப்போ சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. தப்பிய கொள்ளை கும்பலை பிடிக்கிறதுக்காக ராசிபுரம் துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் அவர்களோட தலைமையில 3 தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடல் வேட்டை நடத்தப்பட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து ATC டிப்போக்கு பக்கத்துல சந்தேகப்படுற மாதிரியான ஒரு காரை பாத்திருக்காங்க. இந்த காரோட நம்பர் பிளேட்டையும் சிசிடிவி காட்சியில இருந்த காரோட நம்பர் பிளேட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது 2-1 தெரிய வந்திருக்கு. உடனே போலீசார் துரிதமா செயல்பட்டு அந்த கார்ல இருந்த 5 பேரையும் பிடிச்சு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ உடன்குடி பகுதியை சேர்ந்த மணிகண்டன், சுயம்பலிங்கம், பார்வதி முத்து, ஜெயக்குமார் மற்றும் ஓட்டுநர் முருகானந்தம்னு 5 பேரையும் கைது பண்ணி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதோட தலைமறைவா இருக்க மிச்ச 3 பேரையும் கூடிய விரைவில் கைது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. நள்ளிரவுல முயற்சி செய்யப்பட்ட இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி இப்போ இணையத்துல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.